வணக்கம். இந்த வீடியோவில் வந்து AutoCAD ல வந்து அனோட்டேஷன்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம கேதர் பண்ண முடியாது. ஒரு சர்க்கிள், ஒரு ரெக்டாங்கிள் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதுக்கு ப்ராப்பர் அனோட்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் மற்ற ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ இது வெறும் ரெக்டாங்கிள் தான், ஒரு ஜியாமெட்ரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் வந்து ஒரு ஏரோ போட்டு இது ஒரு பிளேட்டு இல்லை வந்து ஒரு ஸ்லாப் அப்படி எழுதினா தான் அதோட ப்ராப்பர்ட்டி, அது என்ன ஆப்ஜெக்ட்ன்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். அப்புறம் இது எவ்வளோ டைமென்ஷன், எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ விட்த் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணாலும் அனோட்டேஷன் தாங்க. இப்போ அனோட்டேஷனில் நிறைய இருக்குது, அதில் முக்கியமான மூணு மட்டும் பார்க்க போகிறோம். டெக்ஸ்டிங் எப்படி பண்ணுறது, டைமென்ஷன் எப்படி கொடுக்குறது, ப்ளஸ் வந்து மல்டி லீடர்ஸ் ஏரோ போட்டு எப்படி எழுதுறது, அது மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மூணு வச்சே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்லாப் அண்டு ஓப்பனிங் இருக்குது. இப்போ இதுக்கு நான் டைமென்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நார்மலாக டிஃபால்ட்டாக யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டைரக்ட் லீனியர் அனோட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஒரு டைமென்ஷன் கொடுத்தேன். இப்போ ட்ராயிங்க்கு வந்து ரிலேட்டிவான சைஸ் தான் வந்து டைமென்ஷன்ஸ் இருக்கணும். இப்போ வந்து ட்ராயிங் கம்பேர் பண்ணும்போது டெக்ஸ்ட் நிறைய இருக்குது அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாகவே மாற்றணும் அப்படின்னா டைமென்ஷன் ஸ்டைலில் போய் மாற்றணும். டைமென்ஷன் ஸ்டைலுக்கு வந்து கமாண்ட் வந்து டி, வெறும் டி கொடுத்து என்டர் பண்ணால் டைமென்ஷன் ஸ்டைல் ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு மாடிஃபை, ஆல்ரெடி இருக்கிற ஸ்டைல்லே மாடிஃபை ஆகிடும். நியூ க்ரியேட் பண்ணால் நியூ கொடுத்துட்டு அதில் ப்ராப்பர்ட்டிஸ் எடிட் பண்ணுங்கள். நான் இருக்கிறதே மாற்றுறேன். மாடிஃபை இல்லை ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி அப்போ லைன்ஸ்னால் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டி, லைனோட கலர், லைன் டைப்பு, அப்புறம் பேஸ் லைன் ஸ்பேசிங் இதெல்லாமே இதில் மாற்றிக்கலாம். சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோ, ஏரோ சைஸ், ஏரோ டைப்பு அதெல்லாம் மாற்றிக்கலாம். அதில் டெக்ஸ்ட்டு, இப்போ டெக்ஸ்ட்டோட ஹைட் வந்து நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். 1.5 இருக்குது. இதில் வந்து 0.75 கொடுக்குறேன். டெக்ஸ்ட் ஹைட் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ரிலேட்டிவாக வந்து ஏரோ சைஸும் கொடுத்துருங்க. அப்போ பார்க்கறதுக்கு டைமென்ஷன் வந்து ரிலேட்டிவ் டைமென்ஷனோட இருக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ரைமரி யூனிட்ஸில் போனால் நீங்கள் யூனிட் டைப் ஸ்பேசிங் இந்த மாதிரி டாட் வேணுமா கமா என்னவாங்க, 32.5 இருக்குது. இப்போ கமா எடுத்து பீரியட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டாட்டாக மாறிடும். ஓகேங்களா? கமாவுக்கு வேறு டாட் கொடுத்துட்டேன், சைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இதில் கலர் வேரியேஷன்ஸ் கொடுக்கணாலும் நீங்கள் அதிலே போய்ட்டு டி கொடுத்து என்டர் பண்ணி இதில் மாடிஃபைல லைன்ஸில் போய்ட்டு மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டைமென்ஷன் லைன், இது எக்ஸ்டென்ஷன் லைன் ரெண்டு இருக்கும். டைமென்ஷனில் மூணு தான், ஒன்று வந்து டெக்ஸ்ட்டு 32.5 டெக்ஸ்ட்டு, இது வந்து டைமென்ஷன் லைனு, இது எக்ஸ்டென்ஷன் லைன், இது மூணும் சேர்ந்தது தான் ஒரு டைமென்ஷன். இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் எடிட் பண்ணும்போது மாடிஃபைல பார்த்தீங்கன்னா லைன்ஸில் மூணு இருக்கும், டைமென்ஷன் லைன், அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் லைன், அப்புறம் நார்மல் டெக்ஸ்ட், இது மூணுத்துலையோட கலர்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ரெண்டு இது மட்டும் மாற்றுறாங்க பார்த்தீங்களா, சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் அங்கே செட்டிங் மாற்றிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் டைமென்ஷன்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் அதே தான் வரும். இப்போ கலர் நீங்கள் மாத்தினா ஃபுல்லாக மாற்றினா இல்லை ரெண்டு டைப்பில் கொடுக்குனா நீங்கள் டைமென்ஷன் ஸ்டைலில் போய்ட்டு நியூ டைப் க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இன்னொரு டைப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இல்லை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் ப்ளூவில் இருக்குது, இங்கே வந்து டிஃபால்ட் ஒயிட் கலரில் இருக்குது பை லேயரில். அகைன் வேறு ஒரு ஸ்டைல் வேணால் க்ரியேட் பண்ணிட்டே போகலாம், அதிலே எடிட் பண்ணலாம், டேரெக்டாக எடிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மூணு விஷயத்தில் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா லீனியர், அலைன்டு, சர்க்கிள், ரேடியஸ், டயாமீட்டர் இந்த மாதிரி எல்லா நோட்டேஷன்ஸும் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எழுத சொல்ல போகிறேன். இப்போ இது என்ன நேம் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா பாட்டம்லேயோ டாப்லேயோ வந்து அந்த ட்ராயிங்கோட நேம் வந்து எழுதுவோம், இல்லை ஆப்ஜெக்டோட நேம் எழுதுவோம். அதுக்கு வந்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா மல்டி டெக்ஸ்ட் எம்டி கமெண்ட் கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஒரு சின்ன பாக்ஸ் மார்க் கிளிக் பண்ணி செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ரெக்டாங்குலர் ஸ்லாப் அப்படின்னோட நேம் எழுதுகிறேன். வெளியில் கிளிக் பண்ணால் வந்து
just adu complete aidum command ipo idhila vanda color idoda annotation sorry avada notation la maathanum appadina double click pannidu ore line single line varuna idha drag pannirunga text select pannunga once na idha double click pannale inge vande avada text editor open aagum properties ellame inge neenga maathikalam ipo paathina adha font maatha poren next sorry text select pannunga select pannite inge font neenga normal word la eppadi use panningalo adhe dhaan color text color bold italic மாதிரி எல்லாம் நீங்கள் மாற்றலாம் டெக்ஸ்டோட சைஸு இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் டைமென்ஷனில் கொடுத்த சைஸோ இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அதில் 0.75 கொடுத்தோம் நீங்கள் ஆப்ஜெக்டோட நேம் அப்படின்னா நீங்கள் வந்து 0.75 கொடுத்துக்கலாம் இல்லை வந்து இந்த ட்ராயிங்கோட நேம் இல்லை ஹோல் ஒரு கம்பைன்ட் ஆப்ஜெக்டோட நேம் அப்படின்னா 0.75 கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம் ஓகேங்களா 2.5 இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த டைனமிக் ப்ராப்பர்ட்டியில் கூட டைரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மாற்றிக்கலாம் சரிங்களா இதுலையும் நிறைய இருக்குது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் ஜஸ்டிஃபிகேஷன் ஸ்பேசிங் பேராகிராஃப் ஸ்பேசிங் எல்லாமே மாற்றிக்கலாம் இப்போ தேர்ட் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஏரோ போட்டு ஆப்ஜெக்ட் வருது இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஸ்லாபில் வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது நான் இது ஏரோ போட்டு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா மல்டி லீடர் கமாண்ட் யூஸ் பண்ணோம் எம்எல்டி மல்டி லீடர் என்டர் ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த சர்க்கிளில் கிளிக் பண்ணுறேன் ஸோ நான் வந்து இன்க்ளைண்டாக வரணும்னா ஆர்த்தோ ஆஃப் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி ஒரு லேண்டிங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அப்படின்னு ஒரு லீடர் எழுதுகிறேன் இதெல்லாம் ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகலை எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏரோ சைஸு டெக்ஸ்ட் சைஸ்லாம் எடிட் பண்ணும் அப்போ தான் ப்ராப்பர் டைமென்ஷன் வரும் அதே மாதிரி தான் டைமென்ஷன் ஸ்டைலுக்கு டேட்டா டி கொடுத்து என்ன பண்ணால் டைமென்ஷன் ஸ்டைல் போடுவோம் மல்டி லீடர் ஸ்டைல் எடிட் பண்ணது பண்ணால் எம்எல்டிஎஸ் மல்டி லீடர் ஸ்டைல் இதில் போங்க இதில் போய்ட்டு மாடிஃபை மாடிஃபைல பார்த்தீங்கன்னா மாடிஃபைல கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஹைட் வந்து 0.18 இருக்குது நான் ஆல்ரெடி டைமென்ஷன் கொடுத்து 0.75 அதே கொடுத்துட்டேன் லேண்டிங் கேப் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிங்க 0.5 லீடர் ஃபார்மேட் இது பார்த்தீங்கன்னா லீடர் ஃபார்மேட் க்ளோஸ்ட் ஃபில்லு ஏரோ ஹெட்டோட சைஸ் இருக்குது இங்கே சைஸ் பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் பண்ணிங்க ஓகேங்களா இதெல்லாமே இந்த டெக்ஸ்ட்டுக்கு ரிலேட்டிவ் டைமென்ஷனுக்கு ரிலேட்டிவாக கொடுத்துருக்கேன் இங்கே 0.75 கொடுத்தேன் இந்த டெக்ஸ்ட்டுக்கு அதே தான் இங்கே 0.75 கொடுத்துருக்கேன் ஏரோ ஹெட் சைஸும் இதுக்கு டைமென்ஷன் 0.75 இதுக்கும் அதே 0.75 கொடுத்துருக்கேன் நீங்கள் அதோட குறைக்க என்ன குறைச்சிக்கலாம் இப்போ லேண்டிங் நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் வந்து அதை ப்ராப்பர்ட்டிஸில் எடுப்போம் டைரெக்டாக வந்து எம்எல்டிஎஸ் மல்டி லீடர் ஸ்டைலில் போய்ட்டு உள்ளே எடிட் பண்ணிங்கன்னா டோட்டலாக எல்லாத்துக்குமே மாறிடும் 2-3 ஏரோஸ் போட்டிங்கன்னா எல்லாமே மாறிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு ஒன்று குறைச்சிக்கலாம் கண்டென்ட்டில் போய்ட்டு 0.75 நான் 0.5 வச்சுக்கிறேன் அதுக்கு ரிலேட்டிவாக வந்து ஏரோயிட்ட வந்து 0.5 வச்சுக்கிறேன் இதெல்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சு ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டா போதும் எம்எல்டி கமாண்ட் கொடுத்து நீங்கள் டைரெக்டாக வந்து எந்த ஆப்ஜெக்டும் வந்து டேட்டா நேம் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி சரிங்களா இல்லை எனக்கு ஏரோ வெளியில் வரணும் ஃபஸ்ட்டு லேண்டிங் வரணும் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் எம்எல்டி கமாண்ட் கொடுத்துட்டு இங்கே கீழே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கண்டென்ட்டு லீடர் லேண்டிங் ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஃபஸ்ட்டு இருக்கும் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா நம்பர் ஆஃப் லேண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஆங்கிள் செகண்ட் ஆங்கிள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் டேட்டா 45 டிகிரியில் வந்து இந்த ஆங்கிள் வரும் இந்த ஆங்கிள்ஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸ் உள்ளே போய்ட்டு டேட்டா எடிட் பண்ணிக்கலாம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் இதில் வந்து எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்து வெளில வந்துடுங்க இப்போ வந்து லீடர் லேண்டிங் ஃபஸ்ட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு பாயிண்டில் கிளிக் பண்ணேன்னா ஏரோ வெளியில் போயிடும் ஃபஸ்ட்டு வந்து அங்கே லேண்டிங் இருக்கும் நான் கிளிக் பண்ணுற பாயிண்டில் லேண்டிங் வரும் அப்புறம் ஏரோ வெளில போயிடும் புரியுதுங்களா
மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எம்எல்டின்னு இப்போ என்டர் கொடுத்துட்டு இதை உள்ளே போய் பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னென்ட்டு ஜென்ரல் ஓவரால்.